go my way. Yeah, I'm such a spoiled brat. Yeah, I can tell you're fake. I can see right through your mask. I can do this. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு பாட்படி கேமிங் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு ரூம் மேட்ச் தாங்க கைஸ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம ஒன் வர்சஸ் ஒன்ற ஒரு ரூம் மேட்ச்சை போட்டு ரூம் மேட்ச் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நம்ம கில்லில் அவ்வளோ ரூம் கார்டெலாம் கிடைக்கிறதுல அவர் வேறு ஸ்டார்ட் ஆப்ரோன் அனுப்பியிருக்காரு. போடுங்க ப்ரோ, பார்த்துக்கலாம் ப்ரோன்னு போயாச்சு. இது யாருன்னு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, பிஜி வைப்பர் ப்ரோ சேனலில் வந்துட்டு பிஜி பீஸ்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட ஒன் வர்சஸ் ஒன் போட்டிருப்பார். அவர் கூட தான் இன்றைக்கி போட்டிருக்கோம். தரமாக இருக்கும் கைஸ் மேட்ச். அவர் ஒரு ஒன் டாப் பிளேயர், நம்ம ஒரு அழுத்திப்பிடி பிளேயர். டே என்னடா டே, எங்கள்கிட்ட சொல்லாமே டாப் கிரிமினல் எடுத்துகிட்டு பார்த்தியா அப்படின்வீங்க. இது டாப் கிரிமினல் எடுத்தங்க, ஆனால் இது இதுக்கு ஒரு கதை இருக்குது. எப்படி எடுத்தேன்னு தெரில, அந்த லக்கில் விழுந்துருச்சுங்க. 200 டைமண்ட்லேயே விழுந்துருச்சு லக்கில். திடீர்னு அது ரெக்கார்டு வேறு பண்ணலை. அப்போ தான் ஐயோ போச்சேன்னு செஞ்சிருச்சு. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் இருந்துச்சு, அது இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். கீழே லிங்க் இருக்குது, மறக்காம வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வேறு அலோக் சேலஞ்சுன்ட்டாங்களா, நானும் போடு மண்டேலே அடிக்கலான்னு பார்த்தா அவர் மண்டேலே டெசர்ட்டுகள் வச்சு தட்டிட்டு போயிட்டாரு. நானும் இவர் ஒன் டேப்பெல்லாம் அடிக்க மாட்டேன்னா, ஒன் டேப் இவர் கூட அவ்வளோ விளாட மாட்டேன். கிளாஸ் கோட் ரேங்க் மட்டும் விளாண்டு சர சரன்னு போயிடுவோம். இது ஒன் வர்சஸ் ஒன் இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி. திடீர்னு பார்த்தா ஒன் டேப் பிளேயர். ஐயோ நம்ம இங்கே கட்டுப்படி ஆகுதுரா சாமின்னு சொல்லிட்டு நம்ம எம்டன் எடுத்தாச்சு. எம்டன் ஃப்ளூக்கில் எம் டபோ இது ஒழுகும், என்னடாது அந்த ஒன் டேப் ஒழுகும். ஆனால் இருந்தாலும் நம்ம இந்த மேட்ச் கண்டிப்பாக இந்த மேட்ச் உளுந்தே ஆகணும்னு சொல்லிட்டு தரமாக ட்ராக் பண்ணியிருப்போம். அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த டாப் கிரிமினலில் எனக்கு இந்த க்ரீன் கலர் தான் பிடிக்கும், அதனால் கரெக்டாக க்ரீனும் விழுந்துருச்சு. சரி பார்த்துக்கலாம், ஏன்னா இதை கம்மி டைமில் வரும். நாங்கள் போட்டு மண்டையிலே ஒரு 68 எவ்வளோ விழுந்துச்சு. சரி நம்ம விடுவோமா, ஏறி போய் அடி போட்டு அழுத்தலான்னு ஏறுறேன். அவர் வேறு மூமெண்ட் ஸ்பீடு தரமாக கொடுத்துட்ருக்காரு. கெல்லி பவர் ஏதாச்சும் வச்சுருக்காரான்னு தெரில, நம்ம ஒன்று கூட வைக்கல. சரி அங்கேயும் தாவி தாவி ஓடிட்டுருக்காரு. நம்ம ஒரு அழுத்த அழுத்துறதுக்குள்ளே அவ்வளோதான், நம்ம அளவு போட்டு அனுசரி ஓடுறதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. என்ன சார் ஆறு சாமி, நீ இங்கே பாருங்கள் MP14 தரமாக அடிச்சிட்டாரு. நானும் இவர் ரொம்ப பிஸ்டலில் வச்சு தான் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு விளையாடும் போது. வீடியோ பக்கம் வந்தானு தெரிஞ்சு MP14. சரி இப்போ முட்டைக்கு ரெண்டுன்னு வந்தாச்சு. இந்த மேட்ச் விடாம மாட்டேன்டா, MP40 இருக்கடா கையிலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். போடு மண்டேடி, இந்த மேட்ச் மண்டேடி அடித்தா தான் கண்டர் போடுவேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்தேன். அதே மாதிரி மண்டேடி அடிச்சிருப்பேன். இங்கே பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள், தான் இப்போ வந்துருச்சு. இதோ வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான், வாடாடே வந்துட்டான் 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 மண்டையடி மசக்க முடியுதான். இங்கே பாருங்க, ஆனால் கில்லுன்னு தான் வருது. யார் சாமி இவனுங்க, நான் அடிக்கிறதே எப்பயாச்சும் ஒரு ஒன் டேப்பு. அதையும் நீங்கள் கேன்சல் பண்ணி நார்மல் கில்லாக கொடுத்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறது? நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு அளவுக்கான்னு தெரியும்ல, இருந்தாலும் தெரியும் இங்கே மேலே ஆப்ஷனே வந்திருக்கு அந்த அளவுக்கு ஒருது. இருந்தாலும் அளவுக்கு மூஞ்சி காட்டலன்னா பிரச்சனையே போதுமே, அதான் அளவுக்கு மூஞ்சி காட்டினேன். நானும் ஸ்கைலர் வைக்கலாமான்னு கேட்டேன் ப்ரோ, ஸ்கைலர் வச்சுக்கிறேன் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோன்னே. ப்ளீஸ் ப்ரோன்னு சொல்ல, ப்ரோ ஸ்கைலர் வச்சுக்கிறேன் ப்ரோ, வேணாம் ப்ரோ அளவுக்கு வச்சுக்கலாம், அப்போ தான் தரமாக இருக்கும்னாரு. அவர் வந்துட்டு தரமாக விளாடுவார், நம்ம ஸ்கைலர் இருந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சம் விளாடுவோம். சரி பரவாயில்ல, இந்த மேட்ச் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் ஒன் டேப்பு கொஞ்சம் ஹெட் ஷாட்டு எல்லாம் தரமாக அடிச்சிருப்போம். இந்த எம்டனும் இந்த க்ரீன் கிரிமினலும் தரமாக மேட்ச் ஆகுது, அதனால தான் இந்த எம்டன் எடுத்து தெரிஞ்சிட்ருக்கேன். இது பேக் வேறு கீப் பண்ணுறேன், பேக் எனக்கு எப்பயுமே பிடிக்காது இந்த கிளாஸ் கோர்ட்டில் வைக்கிறதுக்கு. ரேங்க்டு மேட்ச்சில் விளையாட தொடங்கினதுலேருந்தே பழங்கினால பிரச்சனை இல்லை. நான் வந்துட்டு இங்கேருந்து குதித்து அடி வாங்க மாட்டேன், ஆனால் ஓடி அந்த சைடு போயிட்டு தான் அடியே வருது எனக்கு. திருவள்ளுவர் கூட இல்லை, போடி மண்டேடி அடித்தாச்சு. இந்த இடத்துல ஒரு சின்ன ஹெட் ஷாட் தான் விழுந்துருக்கும். இங்கே போய் ஹெட் ஷாட் கொடுத்துருக்காங்க, அங்கே ரெண்டு 60 தான் எவ்வளவோ விழுந்திருக்கும் அந்த MP40. இருந்தாலும் அங்கே வந்துட்டு நமக்கு ஹெட் ஷாட்னே கொடுக்கல, கில்லுன்னு கொடுத்துட்டானுங்க. கரீனா உயிர் பக்கு தான், பக்கு தான், பக் ஃபயர் உயிர் போடு குழுவால். நான் வந்துட்டு ரெண்டு வாட்டி மெடிக்கிட் போட்டினேன், மெடிக்கிட்டினு ஒன்று தான் இருக்குது. தலைவர் வந்துட்டு சிங்கம் போல் சீறி வரான் செல்ல பேராண்டின்னு வந்து பாட்டுருக்கல, அந்த மாதிரி தான் சீறிட்டு வருவார். இவர் வந்துட்டு அங்கங்கே மூமெண்ட் ஸ்பீடு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நான் இங்கே இருப்பேன்னு நினச்சா அவர் அங்கே இருப்பார். ஸோ அந்த மாதிரி பிளேயரு இவர். இப்போ நம்ம கூட யாருக்காச்சும் விளையாடணும்னா சரிச்சா மறக்காம இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம விளையாட வைக்கிறோம் கைஸ். சும்மா இங்கே பாருங்கள், இதை இங்கே தான் இருக்கிறாரு. நான் வந்துட்டு இங்கேருந்து அங்கே போயிட்டே இருக்காரு. நம்ம வந்துட்டு லைட்டாக இங்கே பாருங்கள், நான் க்ளோவல் போட்டேன், நான் க்ளோவல் உழுகிறேன். 2-3 வாட்டி அழுத்தினா தான் உழுகுது. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு மெடிக்கிட் போட வந்துட்டேன். இவர் வந்துட்டு இங்கே இருக்காரு தெரியுமா, இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே தான் இருந்தார். நான் வந்துட்டு இங்கே தான் பார்த்துட்ருக்கேன், எட்டி எட்டி உழிச்சு பார்த்துட்ருக்கேன். இங்கே தான் காணோன்னு பார்த்துட்டு இருந்தா சரி இங்கே தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக உஷாராக
போட்டுட்டாரா க்ளோவாலெலாம் கரெக்டாக இங்கேயே போட்டு விட்டேன், ஏன்னா இங்கே இருந்து அடிச்சிட்டார்னா நம்ம அடித்த மாதிரி. ஸோ அதனால் இங்கே போட்டு இங்கே ஒரு க்ளோவாலெலாம் போட்டேன். பார்த்தா ஆளை காணோம், யார் சாமி இவன்ற மாதிரி திடீர்னு பாஞ்சு வராரு, சிங்கம் போல் சீறி வரான் செல்ல பேராண்டின்ற மாதிரி. சரி இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சிருவோம் நம்ம. யார் யாருக்கிட்ட அழுத்தி பிடிக்கி, இங்ககிட்டயே வந்து ஒன் வர்சஸ் ஒன் சேலஞ்சு கேட்டால் நம்ம அழுத்தி பிடிக்காமல் இருக்க முடியுமா? அவர் சரியான ஒன் டாப் பிளேயரு, ஒரு அடி தான், ஒரு ஒன் ஷாட் வச்சார்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதகாலி அந்த மாதிரி தான். நான் ஒரு அடி அடிச்சிட்டேன், 27 விழுந்துச்சு, ஒரு 4 27 விழுந்துருக்கும், முதுகிலேயே குத்தியாச்சு. அவர் உட்காந்து மெடிக்கிட் போடலான்னு பார்த்துருப்பார் போல், நம்ம குதிச்சு வந்து முதுகில் குத்தினோம்ன்ற மாதிரி முதுகில் குத்தி விட்டாச்சு. ஸோ அடுத்த ரவுண்டு வந்துட்டோம், 3-2 வந்துச்சு நம்ம. இப்போது இந்த மேட்ச்சு இப்போது 3-2 வந்திருக்கு, தரமான சம்பவம் செய்ய போகிறோம் கைஸ். இந்த மேட்ச் ஒரு தரமாக இருக்கும், இனிமேல் யார் கூட போடணும்னு மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கூட போடணுன்னாலும் கண்டிப்பாக போடலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இருக்குது கைஸ், கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். பரவாயில்ல, என்ன பண்ணாலும் சரி நம்ம இந்த வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம இந்த க்ளோவால் போட்டு ஏறிக்கிட்டே இருக்கேன், தலைவரும் ஏறிக்கிட்டே இருக்காரு. நம்மளுக்குன்னா ஏறலாம், ஆனால் ஏறி போகும்போது கரெக்டாக அவருக்கு குதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஹெட் ஷாட் எப்பா இருப்பாருங்க. அது நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் போர் மேட்ச் விளையாடும்போது தெரிஞ்சிச்சு. எனக்கு ஏறி போய் அடிக்கும்போது ஒரு ஹெட் ஷாட் வச்சாரு பாருங்க, அந்த எனிமியை வறண்டு போயிருப்பான். இந்த பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு ஒன் டேப் அடித்தான் பாருங்கள், இட்ஸ் கால்ட் பவர் கைஸ், இட்ஸ் கால்ட் பவர். அவர் மட்டும் தான் ஒன் டேப் அடிப்பாரான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒன் டேப்பை ஏற்றி விட்டாச்சு. மண்டேல 83 குனிச்சு MB40 எடுத்தேன், ஆனால் தூக்குறேன் கைஸ், ஆனால் ஸ்க்ரீன் மட்டும்தான் போகுது, நான் இந்த பட்டனை பிடிக்க மறந்துட்டேன். சரி தலைவர் வேற இது MB40 அவர், நீ மட்டும்தான் அழுத்துவியா, நானும் அழுத்து வேண்டான்னு எடுத்துகிட்டு வந்தார். நம்ம M10 கிங்கு, M10 வச்சு அழுத்தி பிடிச்சாச்சு. இப்போ மேட்ச் 5-2 வந்துருச்சு. சரி இந்த மேட்ச்சில் நான் ஒன் டைம் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன், ஏன்னா அவரும் இப்போ கொஞ்சம் நம்ம தோற்றுருவோன்றான்னு நிலைமையில் இருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் அவர் அப்படியெல்லாம் இல்லை, நான் தோத்தாலும் ஜெயித்தாலும் ஒன் டேப் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகண்டான்ற மாதிரி இருக்காரு. போட்டு பொழந்து விட்டார் மண்டேலேயே. இந்த ஹெட் ஷாட்டுன்னு வாய் ரொம்ப கொள்ளாதே, இது ஹெட் ஷாட்டுன்னு வந்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போடு போடுன்னு அழுத்திட்டுருக்கேன் நான், அவர் வந்துட்டு ஈஸியாக இவ்வளோ ஹெச்பி இறக்கி விட்டார். இப்போ இது நான் வந்துட்டு இவ்வளோ அழுத்தி அழுத்தி தான் அவர் சாவுறாரு, இருந்தாலும் ஒரு ஹெட் ஷாட் அடித்தோம். வயு ஓவிஸ் இன்னும் 3 பாட்டு போடலான்னு தான் நினச்சேன், ஏன்னா காப்பி ரைட் வந்துடும் சொல்லிட்டு விட்டுட்டேன். காப்பிரைட் வெர்ஷன் இருக்குது, இல்லாத வெர்ஷனு இருந்தாலும் பரவாயில்லைங்க. நம்ம மஞ்சூர் ப்ளாக்ஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, பார்க்கலான்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்கள், இல்லாட்டி இப்போ கூட போய் பார்த்தா கூட சரின்ற மாதிரி சொல்ல மாட்டேங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள், அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக என்ஜாயபுளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிச்சிருங்க. இந்த மேட்ச் வந்துட்டு நானும் ஏறி போய் இந்த மேட்ச் இப்போவே எனக்கு ஒரு 15-30 பார்க்க இந்த வீடியோ ரெக்கார்டரே வந்துருச்சு. இப்போது நான் என்னடா இந்த மேட்ச் ஜெயித்தாதான் கொஞ்சமாச்சும் கட் பண்ணி கரெக்டாக ஒரு 10 மினிட் இல்லை 9 மினிட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே விட்டோன்னு வச்சுக்கோங்க 40 நிமிஷம்லாம் போயிடும், அவ்வளோ ரெக்கார்ட் பண்ண ஸ்பேஸ் இருக்கான்னு கூட தெரில. அதுவும் இல்லாமல் இது 1000 எவ்வளவோ இதில் தான் டவுன் இதாகுது, ஆனால் யூடியூப்பில் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. சரி விடுங்க, அது அப்படி தான் ரெக்கார்ட் ஆகும். ஸோ இது ஆகுமான்னு வேறு தெரில, அதுனால் இவர் அதுவும் நானும் இதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ திடீர்னு பார்த்தா அவர் வேறு உட்காந்து எழுந்திருக்கிறார், மாப்பிள்ள என்கிட்ட க்ளோவாலடா க்ளோவால் கொடுறான்றாரு போல். நானும் ஒரு க்ளோவால் கொடுத்துட்டேன், ஜஸ்ட் மிஸ் என்கிட்ட 2 க்ளோவால் இருந்துச்சு, இல்லாட்டி 1 இருந்துச்சுன்னா மாட்டியிருப்போம். போடுன்னு நான் வந்துட்டு ட்ராக் பண்ணுறேன், ஆனால் அவ்வளோ ஹெட் ஷாட் போக மாட்டேங்குது. நம்ம கண்டிப்பாக ட்ரைனிங் மேட்ச் போயிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இது M10 களத்தில் இறங்குறோம் இங்கே. ஆனால் இது M10 நல்ல எந்த கண்ணில் எடுத்தாலும் சரி ட்ரைனிங் கிரவுண்டில் நல்லா வருது, இங்கே வெளியே போய் பார்த்தா தான் நல்லாவே வர மாட்டேங்குது. அந்த இது மாதிரி நான் ஒரு அந்த பாட்கல்யாண் ஐடியிலேருந்து ஒரு ஒன் டாப் ட்ரிப்ஸ் டிப்ஸ் இல்லைங்க, அது ஒரு பாட்டு போட்டு பண்ணியிருப்பேன்ல அந்த மாதிரி. இங்கே பாருங்கள் ஒரு ஹெட்ஷாட் வச்சாச்சு. ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பாட்படி கேமிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே இன்னொரு வீடியோ சந்திப்போம், பாய். உருண்டு வர்றது நான் தான் பாட்படி. பாய் கைஸ், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் கைஸ், டாடா, பாய் பாய், சீ யூ, பாய். Don't accept.